நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் 766-700-899. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. என்ன சிக்கல்னா, நீங்க எங்களோட தோழர்களை கூப்பிட்டு இது செய்யக்கூடாதுன்னு மிரட்டினாங்கன்னா நம்ம எதிர்த்து நிற்கலாம். ஆனால் உரிமையாளர்கள் மிரட்டப்படுகிறார். முதல் முறையாக அறிவிக்கப்பட்ட தேதி என்பது அக்டோபர் 27 தான். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து தோழர்கள் கிளம்பும் பொழுது அந்த மாவட்ட காவல் நிலையத்துக்கு போய் உங்களோட பெயர்ல பதிவு செஞ்சுட்டுவாங்க. இது என்ன விதமான, ஆமா அவங்க வரணும்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன விதமான கேள்வி? எந்த ஒரு மாநாட்டு இருக்காது. எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைகள் கேள்வி கேட்டிருக்கீங்களா? உங்க மாநாட்டு திடல் நமக்கு எப்படி அமைச்சதோ, மாநாட்டு திடல் ஒரு பக்கம், இந்த ஜிஎஸ்டி சாலையில் ஒரு பக்கமும், அதுக்கு எதிர் திசையில வந்து பார்க்கிங்கான வசதிகள் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா நீங்க இந்த பக்கம் நடத்தவே கூடாது. உங்களுக்கு ஒரு பக்கத்துல நீங்க எல்லாமே சுருக்குங்கன்னா வாய்ப்பு இருந்தும்னு சொல்றாங்களா? ஆமா அவங்க சொல்றாங்க. சமையல் கூட எல்லாத்தையும் ஒரே பக்கம் வைங்கன்னா நாங்கள் மாநாட்டு திடல் மாநாட்டு சரியா நடத்தணும்னு யோசிப்போமா, இல்லை ஒவ்வொருத்தர் வண்டி பார்க்கிங் சரியா வைக்கிறாங்களா பார்ப்போமா? இந்த வலதுசாரி பக்கம் நீங்க போக போறது கிடையாதுங்கிறது புரியுது. ஆனா ஒவ்வொரு விஷயத்திற்குமான கொள்கை என்ன, கல்வியில் என்ன ஒரு நிலைப்பாடு என்ன, மருத்துவத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன, கனிம வளத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன, ஊழல் ஒழிப்பு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு கொள்கை பிரகடன மாநாடாக இது இருக்கும் அப்படிங்கிறத தலைவர் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. மாநாடு முடிந்த பிறகு நீங்க எதிர்பார்க்கின்ற மாதிரி தினம் தினம் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கின்றதோ அந்த பிரச்சனைகளுக்கான நிலைப்பாடுகள் நாங்கள் எடுக்கத்தான் போகிறோம். அது சொல்லியிருக்காங்க. ஒரு மீடியா டீம் இருக்கு, அதே மாதிரி கட்டமைப்புக்கான டீம் இருக்கு. ஒவ்வொரு ஊர்லையும் நடக்கின்ற பிரச்சனைகளை தோழர்கள் அணுகப் போகிறார்கள். எங்கள்கிட்ட லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நீங்க அது மட்டும் போதுமான பத்தாது. தலைவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய இலக்கு என்பது 2 கோடி இலக்கு. மக்கள் நிதி மையத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வேறுபாடு நான் கொஞ்சம் க்ளோஸா பார்த்ததுனால அங்கே கட்டமைப்பு தீவிரமான பணிகள் செய்யவே இல்லை. நாளைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போது இன்னைக்கு வந்து திமுக அதிமுக இல்லை வேறு சில கட்சிகளை தாண்டி இன்றைக்கி பூத் கமிட்டி போட முடியுமானா? எங்களால் போட முடியும், அதனால உறுதியாக சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் இங்கே ஒரு பங்களா கூட கட்டினாங்க, அது கூட இல்லாமல் நான் குடியரசு ஆஃபீஸ்லேயே நான் ஒரு பகுதி எனக்கு ஒதுக்கி கொடுங்கன்னா அங்கே தான் அதிகமாக இருந்தால் எல்லா கருத்துக்களையும் ஒரு எழுதிய இடம் தான், அவர் அதிகமாக புழங்கி இடம் தான், அப்போ அந்த இடத்துக்கு எனக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் ஒரு கொள்கை ரீதியான தலைவராக நிச்சயமாக எங்களுக்கு பெரியார் இருக்கின்றார். பெரியாருக்கு மாலை போட்டார்ப்பா, இவர் வந்து கடவுள் மறுப்பாளர் நிச்சயமாக. கண்டானே சொல்ல கடவுள் மறுப்பாளர்லாம் கிடையாது. நீங்க பாத்திருப்பீங்க கடைசியா சாய்பாபா கோயில் ஆச்சு. நம்ம வந்து போக போகிறது திராவிட பாதை, திராவிட அரசியலா இருந்தா நம்மளுடைய பேர்லையும் வந்து திராவிடம் சொல்லலாம் இருக்கோம். தமிழக மக்களுக்கான கட்சியாகத்தான் இருக்க போகின்றது அப்படிங்கிற தெளிவு. நான் பார்ப்பது நீங்க சொல்ற மாதிரி பெரியாரை வந்து யாரு இன்னைக்கு ஒரு பெரிய ஆயுதமா பேசுறாங்களோ பாக்குறாங்களோ அவர்களுடைய வாக்குகள் தான் இந்த பக்கம் வரும். அவங்க பெரியார் மதிக்கிறதே இல்லையில, அவங்களுக்கு பெரியார் வேண்டாம் சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் நம்மளை ஆதரிச்சு தான் பேசுறாரு. அது கல்வி திருவிழாவாக இருக்கலாம், இல்லை வந்து கொடி அறிமுகப்படுத்துறதா இருக்கலாம், எல்லாவற்றிலுமே நேசசக்தியாக தான் பார்க்குறாங்க. மற்ற எல்லோருமே நம்மளை வரவேற்று தான் பேசுறாங்க. அந்த நேசசக்திகளை நாங்கள் வந்து இலக்கு வரும்போது, இலக்கு வரும்போது அதுக்காக கூட்டணி கணக்கா கிடையாது, நிச்சயமா கிடையாது. இல்லைங்க, நீங்க விநாயகர் சதுர்த்தி மட்டும் சொல்றீங்க, மிலாது நம்பிக்கை நாங்கள் வாழ்த்து சொல்லலாம். கடவுள் மறுப்பு கொள்கை பேசுகிறவர்கள் உண்மையில தலைமையில யாருமே இல்லை. அது தலைவரோ பொதுச் செயலாளரோ இல்லை வந்து பொருளாளரோ யாருமே கிடையாது. பேசுறாங்கல்ல சில பேர் வந்து அவங்க ஒரு போலி வேஷமாவது போடுறாங்கல்ல. நீங்க வேலை செய்யறதே இல்ல வந்து நீங்க எதிர்பார்க்கறதே இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் மட்டும்தான். நீங்க வேலை பார்க்கறது ஒரு 50% எப்படி இம்பாக்டா இருக்கு, 50% இல்லை, இதுவும் உடையும் நான் சொல்றேன். நீங்க இப்போ ஒண்ணு இல்ல, நாட் ஒன்லி ஆன்டி டிஎம்கே ப்ரோ டிஎம்கே பிரேக் பண்றீங்க. ஆமா ஆமா, தமிழ் புதல்வர் திட்டம் வர வேண்டிய காரணம் என்னவா இருக்கு? தேவை யாருமே கேட்கலையா? பெண்களுக்காக நாங்க முதல்ல என்ன சொன்னாங்க, மகளிர் உரிமை தொகை மட்டும் தான் சொல்லிருந்தாங்க. இந்த புதுமை பெண் திட்டமோ இல்ல வந்து தமிழ் புதல்வர் திட்டமோ வர வேண்டிய நோக்கம் என்னன்னு இந்த இளைஞர்கள் யார் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பார்வை அவர்களுக்கு கிடைத்து விட்டது. எங்களோட இலக்கான அந்த 2 கோடியா நான் உண்மையில அத்தன்டிக்கா இருந்துச்சுன்னா நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸ், நாங்கள் யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் எங்களை தேடி வருவார்கள், அவர்களுக்கே புரிந்துவிடும், ஓகே இது வந்து இதுதான் வந்து ஆளப்போகின்ற கட்சி. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய இணைந்திருக்கிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. முதல்ல மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்முடைய கட்சி பணிகளுக்கு. உங்களுடைய கட்சியின் தலைவர் சமீபத்தில் விட்ட ஒரு அறிக்கை, அக்டோபர் 27 மாநாடு அப்படிங்கிறது பலவிதமான தடைகளுக்கு பிறகுன்னு சொல்றாங்க. புதுவெளியில் ஒரு அப்படியான ஒரு பார்வை இருக்கிறது. ஏன்னா மாநாட்டுக்கு அனுமதி கேட்டாங்க, பல இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு, அதன் பிறகுதான் கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. தடைகளை தாண்டிதான் இந்த மாநாடு நடக்குதா? உண்மைதாங்க. அது நான் ஒரு 2-3 இடங்களில் பதிவு செஞ்சுருக்கோம். நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அந்த முதல் அறிக்கையில் சொல்லப்பட்டது எங்களோட தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிவிற்கு பிறகு நாங்கள் மக்கள் நிகழ்ச்சி நடத்துவோம். மாநாடுங்கிற வார்த்தை அதில் குறிப்பிடப்படுது, மக்கள் நிகழ்ச்சி நடத்துவோம். அந்த மக்கள் நிகழ்ச்சி என்பது மாநாடுதான்ங்கிறது கொடியேற்ற நிகழ்வில் தலைவர் வந்து உறுதிப்படுத்தினாருங்கிற பார்க்கலாம். ஸோ மக்கள் நிகழ்ச்சி தான் முதல் முதலாக அவர் மேடையில் தோன்றப்போகின்ற மக்களை சந்திக்க போகின்ற நிகழ்ச்சி என்ற காரணத்தினால அவர் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்தார். நம்ம சீக்கிரமாக அந்த மாநாட்டை முடிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஜூலை மாதத்திலிருந்து இதற்கான பணிகள் துவங்கிவிட்டது.
முதல்வர் சொன்னீங்கன்னா ஒரு நடு ஒரு இடத்துல சரி சென்ட்ரலான ஒரு இடத்துல தான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு திருச்சியில தான் முதல்ல பார்த்தோம். திருச்சியில் உங்களுக்கு தெரியும் நிறைய நிறைய மாநாடுகள் நடந்திருக்கு, சிறுகனூர் பகுதிகளில் நடந்திருக்குன்னு தெரியும். அந்த இதுக்கு அப்ரோச் பண்றோம். என்ன சிக்கல்னா, நீங்க எங்களோட தோழர்களை கூப்பிட்டு இது செய்யக்கூடாதுன்னு மிரட்டினாங்கன்னா நம்ம எதிர்த்து நிற்கலாம், ஆனா உரிமையாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள். திருச்சி வெவ்வேறு இடங்களுக்கு இப்படியே போயிட்டே இருக்கும், எங்கேயுமே அமைய மாட்டேங்குது. கடைசியாகத்தான் விக்கிரவாண்டி ஒரு இடத்த லாக் பண்ணி பண்றோம். அதுல கூட நீங்க தேதி ஒன்று கொடுக்கப்பட்டதுங்கிறத செய்திகள் வெளியே வந்துச்சு, பொதுச்செயலர் தேதி கொடுத்தாங்க. ஆனா நல்லா ஞாபகம் இருக்கும், பொதுச்செயலர் வெளியே வரும்போது சொன்ன விஷயம் அதிகாரப்பூர்வ தேதியை எங்களோட தலைவர் அறிவிப்பார். இது ஏன் சொல்றேன்னா, இது மாநாடு தள்ளி வைக்கப்பட்டதான, நாங்க எங்க பக்கத்துல இருந்து அது தள்ளி வைக்கப்பட்டது கிடையாது. முதல் முறையாக அறிவிக்கப்பட்ட தேதி என்பது அக்டோபர் 27 தான். ஆனால் சிக்கல்கள் இருந்தது. நீங்க அந்த தேதி ஒன்று கேட்கிறோம், 21 கேள்விகள் வருது. எல்லாருமே சொல்றாங்க, எல்லாருக்கும் கேட்கிற கேள்விகள் தான். நம்ம இயக்க காலத்துல இருந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் சந்திச்சிருக்கோம், எதிர்கொண்டிருக்கோம். ஒரு போராட்டம் நடந்துச்சுனா அந்த ஒரு மணி நேரத்துல நீங்க போராட்டம் பண்ணணும், இந்த மைக் செட் பயன்படுத்தக்கூடாது, இவ்வளவுதான் கூட்டம் வரணும்னு அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க ஆனா ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டீங்கன்னா, எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் வருவார்கள், ஒட்டுமொத்தமாக எத்தனை 100,000 பேர் வருவாங்கன்னு கேட்கறேன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, அவ்வளவு பேருக்கு பாதுகாப்பு நம்ம பண்ணணும், அதுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கலாம், நாங்க பாதுகாப்பு கொடுக்க போறோமாங்கிறது சரி. எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள், ஒன்று. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து தோழர்கள் கிளம்பும் பொழுது அந்த மாவட்ட காவல் நிலையத்துக்கு போய் உங்களோட பெயர்ல பதிவு செஞ்சுட்டுவாங்க. இது என்ன விதமான, ஆமா ஆமா, அவங்க வரணும்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன விதமான கேள்வி? இது நான் சொல்றேன், எல்லா மாநாட்டுக்கும் என்ன சொல்லப்போனா, இப்போ முப்பெரும் விழா கூட நடந்துச்சு, இல்ல வெவ்வேறு மாநாடுகள் நடக்குது, அந்த மாநாடுகளுக்கு எந்த ஒரு மாநாட்டு இருக்காது எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் நீ கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து கிளம்பும் போது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்களா? நிச்சயமா கிடையாது. அப்போ எதன் அடிப்படையில் இந்த கேள்விகளை கேட்கிறேன்? மற்ற கேள்விகள், நீ பாதுகாப்பு தொடர்பான கேள்விகள் கேட்குறேன், நாங்கள் சொல்ல பதில் சில கடமைப்பட்டுள்ளோம். ஓகே, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க அது கூட ஓகே, இந்த பாதுகாப்புக்கு நாங்கள் வந்து போக்குவரத்தெல்லாம் சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதெல்லாம் ஓகே, அது ஒன்று பண்ணாங்க. ஸோ கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறோம். பதில் கொடுத்த பிறகு என்ன பண்ணுறாங்க, அனுமதிக்கிறோம், ஆனால் 33 கண்டிஷன் போடுறோம். அதில் மிக முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, உங்கள் மாநாட்டு திடல் நமக்கு எப்படி அமைச்சதோ, மாநாட்டு திடல் ஒரு பக்கம், இந்த ஜிஎஸ்டி சாலையில் ஒரு பக்கமும், அதுக்கு எதிர் திசையில் வந்து பார்க்கிங்கான வசதிகள் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லுவோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, பார்க்கிங்கு மாநாட்டத்தில் ரெண்டு ஒரே இடத்துல பண்ணுங்கள், நாங்கள் வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணி வர்றதில் ஒரு ஒரு போக்குவரத்து காவலருங்கிற ஆங்கிள் வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் மாநாட்டு திடலில் இது எப்படி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது? நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம், இது பாதுகாப்பாக நடக்கணும், ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுக்கோங்க, போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி விடுங்க, உங்களோட வாலண்டியர்ஸ் ஒரு 1,000 பேர் இறக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் நீங்கள் இந்த பக்கம் நடத்தவே கூடாது, உங்களுக்கு ஒரு பக்கத்துல நீங்க எல்லாத்தையும் சுருக்குங்கன்னா அதை வாய்ப்பு இருந்தும் சொல்றாங்களா? ஆமா, அவங்க சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் ஒரே பக்கமே வச்சு, எல்லாத்தையும் சமையல் கூட எல்லாத்தையும் ஒரே பக்கம் வைங்கன்னா, நாங்கள் மாநாட்டு திடல் மாநாட்டை சரியா நடத்தணும்னு யோசிப்போமா, இல்ல ஒவ்வொருத்தரும் வண்டி பார்க்கிங் சரியா வைக்கிறாங்களான்னு பார்ப்போமா, இது எப்படி எங்களால முடியும்? ஸோ இந்த ஒரு சிக்கல் இருந்தது. இந்த சிக்கல் எல்லாம் முடித்த பிறகுதான் இருந்து ரொம்ப தீவிரமாக பொதுச்செயலாளர் அவர் இறங்கி நிறைய வேலை செய்த பிறகு இந்த ஒரு வழியாக அக்டோபர் 27 இந்த மாநாடு நடக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கோம். மாநாடு எல்லோருமே எதிர்பார்க்கின்ற மாநாடு, இன்னும் சொல்லப்போனா வெவ்வேறு காரணங்களுக்காக நாங்கள் வந்து தோழர்கள் எல்லோருமே வந்து தலைவர் என்ன பேச போகின்றார். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கொள்கை பிரகடன மாநாடு தான் சொல்லப்படுகிறது. அப்போ எல்லோருமே கேட்கின்ற கேள்வி, நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க, பிப்ரவரி 2 ஆரம்பிச்சிட்டீங்க, இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய எந்த வழியில் பயணிக்கிறீங்க எங்களுக்கு புரியுது, ஓரளவுக்கு புரியுது. நீங்கள் வந்து முதல் அறிக்கையிலேயே பிளவுவாத அரசியலுக்கு எதிர்த்து நாங்கள் வருகின்றோம், இங்கே நிர்வாக சீர்கேடுகள் இருக்கின்றன அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து நீட்டுக்கு என்ன நிலைப்பாடுன்னு சொன்னீங்க, சிஏ நிலைப்பாடு என்னங்கிற சொன்னீங்க, நீங்கள் வந்து இப்போ கடைசியாக பெரியார் திடலுக்கு போயிட்டு மாலை அணிச்சு வந்திருக்கீங்க, சமூக நீதிக்காக நிற்கின்றோம், சம உரிமைக்காக நிற்கின்றோம், சம தர்மத்திற்காக நிற்கின்றோங்கிற விஷயங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாமே ஒரு பார்வை எங்களுக்கு கொடுக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் போன கல்வி விழாலேயே அவர் யாரை படிக்க வேண்டும்ங்கிற இடத்துல பெரியாரை படியுங்கள், அம்பேத்கரை படியுங்கள், காமராஜர் படியுங்கள் சொல்லும் போது எந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக இந்த வலதுசாரி பக்கம் நீங்கள் போக போகிறது கிடையாதுங்கிறது புரியுது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்திற்குமான கொள்கை என்ன, கல்வியில் என்ன நிலைப்பாடு என்ன, மருத்துவத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன, கனிம வளத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன, ஊழல் ஒழிப்பு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு கொள்கை பிரகடன மாநாடாக இது இருக்கும் அப்படிங்கிறத தலைவர் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கொள்கை பிரகடன மாநாடாக தான் இது இருக்கும். கொள்கை பிரகடன மாநாடாக அதை நடக்க போறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது, எல்லாருமே அதை சொல்லியிருக்கிறீங்க, அறிக்கையின் வாயிலாகவும் தெரிவிக்கிறீங்க. இருந்தாலும் என்ன ஒரு விமர்சனம் இப்போது வரைக்கும் விஜய் மேல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தலைவர் மேல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகளுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க பண்ணாங்கன்னா ஒரு வெளிப்படை விமர்சனமே என்னன்னா, ஒரு திரைப்படம் போக்குலேயே கொண்டு போறாரு, டீசரா ட்ரைலரா ஆடியோ லான்ச்சா திரைப்படமா கிளைமேக்ஸ் அந்த மாதிரி தான் கொண்டு போறாரு. டே டு டே லைஃப் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், ஒரு அன்னபூர்ணா இஷ்யூ நடக்குது, ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்க, இலங்கையில மீனவர்கள் தமிழக மீனவர்களை மொட்டை அடிச்சு அனுப்புறாங்க, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும் போதும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அதுதான், அதாவது அதனாலதான் சொன்ன, இந்த மாநாடு வெகு விரைவில் நடக்க வேண்டும்ங்கிற தலைவர் ஆசைப்பட்டார். ஏன்னா இந்த மாநாட்டிற்கு பிறகுதான் முழு நேரமாக செயல்பாடுகள் நடக்க வேண்டும். நீங்க அதே நேரத்தில் அந்த கேப்ல என்ன பண்ணணும்னா, கட்டமைப்பு ரீதியான பணிகள். இப்ப நீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்ட தலைமை யாரு அப்படிங்கிறது, ஏன்னா பெயர் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் ஒவ்வொரு ஊர்லையும் திரும்பி வரதான் நியமிச்சாச்சு. அவங்களோட தலைமையில தான் ஒவ்வொரு ஊர்ல இருந்து கிளம்பி வர போறாங்க, அந்த கட்டமைப்பு பணிகளை முடிச்சிருங்க.
அடுத்ததாக நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல இந்த பதிவை முடிச்சிருங்க. நாளைக்கு நம்ம செய்ய போகின்ற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் வேலையாக இருக்கட்டும், நீங்க தாங்கி வர கொடி கூட. இப்போ ஒரு விஷயம், ஏன் கொடியை வந்து முன்னாடியே நம்ம அறிமுகப்படுத்துறோம், மாநாட்டில் தான் அறிமுகப்படுத்துறதா பிளான். ஆமா, நீங்க ஏற்கனவே மக்கள் இயக்கத்தினர் கொடி இருக்கிறது, நீங்க பாத்திருப்பீங்க, அவருடைய படம் போட்டு போய் படம் போட்டு உன்னால் முடியும் தம்பிட்டு இருக்கும். ஸோ அந்த குழப்பமும் வேண்டாம் அப்படிங்கறக்காக கொடியை நம்ம அறிமுகப்படுத்திடும். இப்போ செய்ய போகின்ற ஒவ்வொரு விஷயமும் தமிழக வெற்றி கழகத்தின் விஷயமாக இருக்கட்டும், மாநாடு முடிந்த பிறகு நீங்க எதிர்பார்க்கின்ற மாதிரி தினம் தினம் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கின்றதோ அந்த பிரச்சனைகளுக்கான நிலைப்பாடுகள் நாங்கள் எடுக்கத்தான் போகிறோம். அது சொல்லியிருக்காங்க, ஒரு மீடியா டீம் இருக்கு, அதே மாதிரி கட்டமைப்புக்கான டீம் இருக்கு, ஒவ்வொரு ஊர்லையும் நடக்கின்ற பிரச்சனைகளை தோழர்கள் அணுகப் போகிறார்கள், தேவைப்பட்டால் தீவிரமான போராட்டங்கள் எடுக்கப் போகிறார்கள், இல்லை நம்ம அறிக்கை ரீதியிலான இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அறிக்கையிலான எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்க. அதற்கான வேலைகள் எல்லாமே தயாராக இருக்கு, கிரவுண்ட் வந்து கிளியராக வச்சுருக்கோம் நாங்கள். நீங்கள் கேட்குற மாதிரி இந்த விஷயம் நிச்சயமாக நடக்கணும். ஒரு அரசியல் கட்சி என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்திற்குமான நிலைப்பாடு என்ன, இப்போ இந்த ஒரு ஒரு லோக்கல் இஷ்யூக்கு நீங்கள் என்ன என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வேணும். அதுதான் எங்களை வந்து ஒரு சரியான இடத்துக்கும் நகர்த்தும். இப்போ நான் சொன்னீங்கன்னா எங்கள்கிட்ட லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் அது மட்டும் போதுமான பத்தாது. தலைவர் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய இலக்கு என்பது 2 கோடி இலக்கு, அந்த 2 கோடி இலக்கை எட்டுவதற்கு நீங்கள் வேலை செஞ்சால் தான் நடக்கும். அவரோடைய இலக்கு 2 கோடின்னு சொல்கிறாரு, சொல்லிட்டு அவர் மெம்பர்ஷிப் பண்ணி மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்துக்கு நம்ம ரிலீஸ் பண்ணாலே அன்னைக்கே சொல்லும் போது 2 கோடி உறுப்பினர்களை இலக்காக வைத்தான் வேலை செய்ய வேண்டும். ஒரு வித்தியாசம் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் ஃபார்ம்ஸே கிடையாது. நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி யாருமே கொடுக்க முடியாது, ஆன்லைனில் மட்டும்தான் அத்தன்டிக்காக தான் பண்ண முடியும், டூப்ளிகேட் ஐடிஸ் போடவே முடியாது. இன்னும் சொல்கிறேன், ஓட்டர் ஐடி கார்டு இல்லாட்டி நீங்கள் உங்கள் வயது என்ன வேணாலும் இருக்கலாம், ஓட்டர் ஐடி கார்டு நீங்கள் போடவே முடியாது. தமிழ்நாடு எலக்ட்ரல் ரோலில் உங்களோட பேர் இன்றைக்கும் இருக்கணும், அப்படி தான் நம்ம வச்சுருக்கோம். அப்படி இருக்கும் பொழுதே லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் வர்றாங்க, ஆனால் அது மட்டும் நமக்கு போதுமா? நம்ம வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக வரும், ஒரு ஒரு முதன்மை சக்தியாக வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பத்தாது. நீங்கள் வேலை செய்யுங்க, வேலை செய்ய வேலை செய்ய தான் நிறைய பேர் நம்மளை நோக்கி வருவாங்க அப்படிங்கிற பார்வையை ஒருத்தர். முக்கியமாக என்ன, நீங்கள் எதுக்காக அந்த கேள்வி கேட்டேன்னா, நீங்கள் வந்து தொடர்ந்து களப்பணிகளை செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு நபர், அந்த அடிப்படையில் தான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா இதற்கு முன்னாடி மக்கள் நீதி மய்யம் கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு எமர்ஜென் வர்ற நேரத்தில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுல பேசியிருந்தாங்க. அப்போது உங்களுடைய நிலைப்பாடுகள் இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மக்களுக்காக நிற்பது ஆகியவற்றில் எப்படி செயல்பட போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாங்க, அதாவது ஒன்று, நீங்கள் மக்கள் நீதி மையத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்தின் வேறுபாடு நான் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்ததுனால, அங்கே கட்டமைப்பு தீவிரமான பணிகள் செய்யவே இல்லை நான் பார்த்தேன். ஏன்னா நீங்கள் நான் அவங்க தொடர்கள்ட்டே சொல்லும் பொழுது, நீங்கள் கோயம்புத்தூரில் அவர் வந்து ரொம்ப சொற்ப வாக்கு தான் ஜெயிச்சார், ஆமாம், தொடர்ச்சியாக இங்கே வேலை செய்யுங்க. அடுத்து ஒரு வேலை எனக்கு அப்போ தெரியாது திமுக கூட போகிறாங்கன்னு தெரியாது, நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் நிற்கணும்னா தொடர்ச்சியாக வேலை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் ஆனால் சட்டமன்ற தேர்தல் முடிந்து இவங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு போகும்பொழுது ஒரு 10%க்கு மேற்பட்ட இடங்களுக்கு போடுறதுக்கு ஆளே இல்லை, அவங்க அப்படி அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன்னா கட்டமைப்பு இல்லை, அதற்கான பணிகள் செய்யவே இல்லை. ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்துச்சு, கோயம்புத்தூர் இவ்வளோ மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அப்போ மக்களுக்காக நம்ம வேலை செய்யணும்னு இறங்கி கமல்ஹாசன் அவர்களும் மற்றவர்களும் வேலை செய்திருந்தால் நடக்கும். ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு ஏன் இப்படி இது அமைஞ்சிருக்குன்னா, மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் மட்டுமே 9.5 லட்சம் பேர், அந்த நிர்வாகிகள் தான் முழுக்க வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வர்றாங்க. ஓகே, அந்த பொறுப்புகளுக்கு இங்கே மாவட்ட தலைமையில் அவர் இருந்தார்னா அவரே மாவட்ட தலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எல்லா நிலையிலும் நீங்கள் வந்து மாநிலம் மாவட்டம் கிளை ஒன்றியம் பஞ்சாயத்து நகரம் பஞ்சாயத்து வரைக்கும் நமக்கு ஆட்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க. அந்த ஆட்களே மறுபடியும் இதில் பெரும்பான்மையாக வருகின்ற காரணத்தினால் அந்த கட்டமைப்பு பலமாக இருக்கின்றது. நாளைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போது இன்றைக்கி வந்து திமுக அதிமுக இல்லை வேறு சில கட்சிகளை தாண்டி இன்றைக்கி பூத் கமிட்டி போட முடியுமானா? எங்களால் போட முடியும், அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மெம்பர்ஷிப் நம்பர்ஸும் அந்த அளவுக்கு இருக்குது, கட்டமைப்பும் அந்த அளவுக்கு இருக்குது, அது நம்மளால் செய்ய முடியும். இன்றைக்கி வந்து விஜயனுடைய அந்த செயல்பாடுகள் ரீதியான விஷயங்களை பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தான், என்னோட பிஜேபி கிடையாது, நான் பிஜேபிக்கான ஆளும் கிடையாது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக ஐயா பெரியாரோட சிலைக்கு வந்து மரியாதை செலுத்தியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இருந்தாலும் அதன் வழியாக விஜய் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதற்காக அண்ணாவின் பிறந்தநாளும் வந்துச்சு, முந்தின நாள் தான் செப்டம்பர் 15, அன்னைக்கு ஒரு வாட்ச் செய்தி மட்டும் போட்டீங்க, ஆனால் 17ஆம் தேதி பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு நேரடியாக போய் வணக்கம் செலுத்துறாரு அப்படின்னா அதுக்கான வேறுபாடு என்ன? நிச்சயமாக, நீங்கள் முதல்ல இருந்தே வந்து நம்ம எந்த நிலைப்பாடுகள் எடுத்திருக்கோம்னு கேள்வி, ரொம்ப சர்ச்சில் நிலைப்பாடுகள் தான் கருத்தியல் ரீதியாக நம்ம எடுத்திருக்கோம்னா, சிஏ நிலைப்பாடு, நீட்டுக்கான நிலைப்பாடு, இப்படி ஒவ்வொன்றிலும் நாம் எந்த பக்கம் நிற்கின்றோம்னு கேட்டால் கண்டிப்பாக தமிழக மக்களின் பக்கம் நிற்கின்றோம். இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிர் திசையில் நிற்கின்றோம். அதை மீறியும் பாஜக என்ன சொல்கிறாங்க, இவங்க கூட்டணிக்கு வந்துருவாங்க, இன்னும் சில பேர் வந்து எங்களுக்கு தெரியும் பாஜகவோட அவர் போயிடுவார், இந்த மாதிரியான கருத்துக்கள் ஒரு பக்கம் அது போயிட்டு இருக்கு. அதை தாண்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொள்கை ரீதியான தலைவர்களாக நான் பெரியாரை ஏற்றுக்கொண்டுள்ளோம் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறார். பெரியார் பேசிய சமூக நீதி, சமதர்மம், சம உரிமை, பெண் விடுதலை, இந்த விஷயங்களுக்காக தான் நாங்கள் நிற்கின்றோம் என்பதை ஒரு அறிக்கையின் மூலமாக மட்டுமல்லாமல் நம்ம ஸ்ட்ராங்காக அதை பதிவு செய்யணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். நீங்கள் அதனால தான் நீங்கள் அவர் என்ன கேட்டார்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மரியாதை செலுத்தணும், எனக்கு சரியான ஒரு இடம் சொல்லுங்கள், ரொம்ப அவர் அதிகம் வாழ்ந்த அவர் புழங்கிய இன்னும் சொல்லப்போ அவர் மூச்சுக்காற்று கலந்திருக்கின்ற ஒரு இடமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல பிறகு தான் பெரியார் இடம் தான் சரியாக இருக்கும். ஏன்னா அவருக்கு அவர் வந்து நிறைய அங்கே தான் இருந்தார், அங்கே உட்காந்து குடியரசு இதழுக்காக நிறையா வந்து வேலை செய்தார், அவர் படித்தார்,
இன்னும் சொல்ல போனால் இங்கே ஒரு பங்களா கூட கட்டினாங்க, அது கூட இல்லாமல் நான் குடியரசு ஆஃபீஸ்லேயே நான் ஒரு பகுதி எனக்கு ஒதுக்கி கொடுங்க, அங்கே தான் அதிகமாக இருந்தால் எல்லா கருத்துக்களையும் ஒரு எழுதிய இடம் தான், அவர் அதிகமாக புழங்கி இடம் தான், அப்போ அந்த இடத்துக்கு எனக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் ஒரு கொள்கை ரீதியான தலைவராக நிச்சயமாக எங்களுக்கு பெரியார் இருக்கின்றார். பெரியார் மட்டும் இல்லாமல் அண்ணாவும் இருக்கின்றார். நீங்கள் அந்த பாடலில் பார்த்துருக்கலாம், ஒரு பக்கம் அண்ணா ரெண்டு செய்தி, ஒன்று இவர்கள் இருவருமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவும் முதல் தலைவர்களாக நீங்கள் கொள்கை வழி அரசியலும் செய்து அதே நேரத்தில் தேர்தல் அரசியலும் வெற்றி பெற்றவர்கள், அந்த ஒரு ஆங்கிளில் தான் நம்ம ஓகே. அதை தாண்டி அண்ணா வந்து நான் எப்பொழுதுமே பார்ப்பது இந்த ஒட்டுமொத்த தமிழகத்திற்கான வழிகாட்டை தான் இருக்கு, நீங்கள் ஒரு திராவிட தலைவராக நீங்கள் தமிழ்நாடு தலைவராக பார்க்குறோம். இப்போ அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு போகிறோம். ஸோ அண்ணாவும் நமக்கு தேவை, பெரியாரும் நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு நம்ம நகர்றோம். அம்பேத்கர், பெரியார், இன்னும் எவ்வளவோ கொள்கை, ஏன்னா நம்ம புதிய கட்சி, இந்த புதிய கட்சிக்கு யாரெல்லாம் தலைவராக இருப்பார், காயிதேமல நமக்கு தலைவராக இருப்பார்கள், அஞ்சலியம்மாள் நமக்கு தலைவராக இருப்பாங்க, வஉசி நமக்கு தலைவராக இருப்பார், இந்த தலைவர்கள் எல்லாருக்கும் போய் மாலை அணிவிப்பதும் அவர்கள் குறித்து நீங்கள் படியுங்கள்னு சொல்வதற்கான காரணம் கேட்டீங்கன்னா இவர்கள் எல்லோருமே நமக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். இவர்கள் சொன்னதில் முக்கியமான தேவையான கொள்கைகள் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா இப்போது பெரியாருக்கு மாலை போட்டார்ப்பா, இவர் வந்து கடவுள் மறுப்பாளர் நிச்சயமாக கண்டானே சொல்ல கடவுள் மறுப்பாளர்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைசியாக சாய்பாபா கோயிலுக்கு ஆச்சு, எல்லா கோயிலுக்கும் போகிறார். நீங்கள் அந்த கல்வித் திருவிழாவில் ஒருத்தங்க திலகம் விட்டாங்க, அதை ஏற்றுக்க தான் சார், தொடச்செல்லாம் விடலை. அவர் கடவுள் மறுப்பாளர் கிடையாது, எங்கள் பொதுச்செயலர் கடவுள் மறுப்பாளர் கிடையாது. ஆனால் இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டிற்கு பெரியார் சொல்லிய அந்த விஷயங்கள்லாம் தேவையாக இருக்கிறது, இதெல்லாம் எடுத்துக்கிறோம். அந்த தேவைகள் வழி நாங்கள் பயணித்து கொண்டே இருப்போம். இது வந்து யாருடைய வாக்கு வங்கியில் குறிவைக்கிறோம் அதெல்லாம் வந்து நிச்சயமாக மக்களை போக புரிஞ்சுக்குவாங்க. இல்லை, ஏன்னா அதை எதை குறிவைக்கிறீங்கன்னு ஒரு பேசுபொருள் வருதுன்னா திமுக தான் பெரியார் ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எனவே திமுக நீங்கள் பெரியார் எடுக்கிறீங்களா, நானும் பெரியார் எடுக்கிறேன் அப்படின்னு திமுகவே குறிவைக்கிறார். இன்னொரு பக்கம் பிஜேபி கூட நான் இல்லைங்கிறத சொல்கிறார், ரெண்டு பேருக்கும் செய்தி சொல்கிறாருன்னு சொல்கிறாங்களே, அப்படி எடுத்துக்கலாமா இதை? திராவிட பாதையை அதில் ஒரு செய்தியாக இருக்குது நிச்சயமாக. நீங்கள் திராவிட பாதையாக எடுத்துட முடியாது, ஏன்னா இப்போ நம்ம கொடி வெளியிட்ட பிறகு எல்லாரும் சொன்னது தமிழ் தேசிய கொடி மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து அந்த சிகப்பு வண்ணம், அந்த பச்சை வண்ணம், மூவேந்தர்கள் கொடி, அதெல்லாமே ஒரு தமிழ் தேசிய கொடியாக இருக்கிறது. இப்போ சொல்லப்பட நம்ம அறிக்கை வெளியிடப்படும் பொழுது தமிழக மக்களின் உரிமைகளை பேசும் கட்சியாகத்தான் இருக்கும், நம்ம அதில் திராவிட கொள்கைகளாக பேசலாம். ஆனால் ஒரு உறுதிமொழி என்று வரும்பொழுது நாம் வந்து மொழிப்போர் தியாகிகளுக்கும் உயிர் வணக்கம் செலுத்துகின்றோம், இந்திய தேசிய விடுதலைக்காக பாடுபட்டவர்களுக்கும் நம்ம உயிர் வணக்கம் செலுத்துகின்றோம். நம்ம வந்து போக போகிறது திராவிட பாதை, திராவிட அரசியலாக இருந்தால் நம்மளுடைய பேரிலையும் வந்து திராவிடங்கிற சொல்லலாம் இருக்கலாம். தமிழக மக்களுக்கான கட்சியாகத்தான் இருக்கப் போகின்றது அப்படிங்கிற தெளிவு. அதே மாதிரி இந்த பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவிப்பதன் மூலியமாக நீங்கள் சொன்ன அந்த ரெண்டு செய்தியுமே நடந்திருக்கும் தான் நான் பார்க்கின்றேன். ஏன்னா நிறைய பேர் பேசும்பொழுது இவர் வந்து பாஜகவுடைய வாக்காளர்களை தன் பக்கம் இழுப்பார், இல்லை வந்து வேறு சில கட்சிகள் வாக்களை இழுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பார்ப்பது நீங்கள் சொல்கிற மாதிரி பெரியாரை வந்து யார் இன்னைக்கு ஒரு பெரிய ஆயுதமாக பார்க்குறாங்களோ அவர்களுடைய வாக்குகள் தான் இந்த பக்கம் வரும். அவங்க பெரியார் மதிக்கிறதே இல்லை, அவங்களுக்கு பெரியார் வேண்டாம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வாக்குகளும் வருவதற்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஜேபிக்கு செய்தி சொல்லிட்டாரு, சீமானுக்கும் செய்தி சொல்லிட்டாரு. சீமான் வந்து பெரியாரை ஒரு வழிகாட்டை ஏற்கிறாரு, சில முரண்பாடுகளோடு ஏற்கிறாரு. அப்போ சீமானுக்கும் ஒரு செய்தி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல, மற்ற எதிர்கட்சிகளை நீங்கள் எதிர்கட்சிகளாக பார்க்குறீங்களா இல்லை எப்படி அணுகிறீங்க நீங்கள்? இல்லைங்க, நம்ம வந்து யாரை எதிர்த்து களமாட போகிறோம்னா இயல்பாகவே ஆள்கின்ற திமுகவையும் பாஜகவும் எதிர்த்து தான், அதிகார வர்க்கத்தை எதிர்த்து தான், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் நம்ம, அதுதான் நம்ம செய்யணும் கரெக்டாக. ஒரு புதிய கட்சி தான் பண்ண முடியும், பண்ண முடியும். மற்ற கட்சிகள் எல்லோருமே அவங்க ஒரு நேச சக்தியை நம்மளை பார்க்குறாங்க. இப்படி மாநாடு வந்து பிரச்சனை வரும்பொழுது அதிமுக குரல் கொடுக்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பல மாநாடுகளை நடத்திருக்கிறோம், பல மாநாடுகளுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறோம், யாருக்கும் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டோன்னா அவங்க சொல்கிறாங்க. ஜெயக்குமார் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே சொல்கிறாரு, மற்ற அமைச்சர்களும் பேசுகிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் நம்மளை ஆதரிச்சு தான் பேசுகிறார், அது கல்வி திருவிழாவாக இருக்கலாம், இல்லை வந்து கொடி அறிமுகப்படுத்துறதாக இருக்கலாம், எல்லாவற்றிலுமே நேசசக்தியாக தான் பார்க்குறோம். மற்ற எல்லோருமே நம்மளை வரவேற்று தான் பேசுகிறாங்க. அந்த நேசசக்திகளை நாங்கள் வந்து இலக்கு வரும்பொழுது, இலக்கு வரும்பொழுது அதுக்காக கூட்டணி கணக்காக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. இன்றைக்கி ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபோர்ஸாக இவங்களாம் செட் ஆகும்போது நம்ம ஓகே, இவங்களும் நேசசக்தியாக பார்க்குறோம். ஆனால் நம்மளுக்கு எதிர்சக்தியாக இவர்கள் இருவரும் இருப்பார்கள் அப்படிங்கிறது இயல்பாகவே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லைங்கிறீங்க நீங்கள், எதிர்சக்திகளாக இல்லைன்றீங்க எல்லாரையும் இவங்க இன்னைக்கு சொல்லிட முடியாதுன்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் போக போக நம்ம வளர வளர இப்போ அவங்க வந்து அவங்களுடைய கொள்கை முரண்கள் வருகிறது, இல்லை அவங்க எடுத்த நிலைப்பாடுகள் ஒரு முரண்கள் வருகிறது, இல்லை நம்ம அவங்க செய்த ஒரு ஊழல் குறித்து பேசுகிறோம் என்றால் அந்த நேரத்தில் எதிர்சக்திகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு, இப்போ சொல்லிட முடியாது. ஸோ அவருடைய அந்த பெரியாருக்கு மாலை அணிவிச்சதாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இதில் என்ன ஒரு பொருள் இன்னொன்று விளங்க வருது அப்படின்னா, இவர் வந்து ஒட்டுமொத்தமாக விநாயகசக்திக்கு வாழ்த்தை வந்து தெரிவிக்காமல் விட்டுட்டாரு, அப்புறம் மற்ற விஷயங்கள் தெரிவிக்காமல் விட்டார், ஆனால் இதெல்லாம் மட்டும் பண்ணுறாரு அப்படின்னும்போது ஆன்டி ஹிந்து மைண்ட் செட்டில் வந்து விஜய் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி கொண்டு போகிறாங்களே, இந்த நெரேட்டிவை நீங்கள் எப்படி முறியடிக்க போகிறீங்க? இல்லைங்க, நீங்கள் விநாயகர் சதுர்த்தி மட்டும் சொல்கிறீங்க, மிலாது நபிக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லலை, ஏன்னா பெரியார் பிறந்தநாள் என்று தான் வந்துச்சு, அன்றைக்கி நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்தநாள் வந்துச்சு, பிறந்தநாள் வாழ்த்து அவருக்கு வாழ்த்து சொன்னோம், வாழ்த்து சொன்னோம். ஆனால் மிலாது நபி நாங்கள் அதனால் வந்து இது ஆன்டி ஹிந்து, ஆன்டி முஸ்லீம், ஆன்டி கிறிஸ்டின் அப்படிலாம் கிடையாது. முன்னாடியே சொன்னேன்,
கடவுள் மறுப்பு கொள்கை பேசுகிறவர்கள் உண்மையில தலைமையில் யாருமே இல்லை. அது தலைவரோ பொதுச் செயலாளரோ இல்லை வந்து பொருளாளரோ யாருமே கிடையாது. கடவுள் மறுப்பு கொள்கையை நம்ம முக்கியமாக சொல்ல போகிறோமான்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா இவங்க எல்லாமே ஒரு நம்பிக்கைக்கு எல்லாருமே ஓகே அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. உதயநிதி அவர்கள் வந்து முதல்ல போட்டாரு, அதுக்கப்புறம் இல்ல எனக்கு தெரியாம போட்டேன்னு சொல்லி சொன்னார். அந்த கதைகள் கூத்துகள் பாத்துட்டு தான் இருக்கும் நம்ம, அதனால அதெல்லாம் கடந்து போவோம். நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த கடல் மறுப்பு கொள்கையை ஒரு விஷயமா வைக்க போயிடும் என்றால் நிச்சயமா கிடையாது. ஆனா நீங்க ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து நான் எப்படி பாக்குறோம்னா, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வதை விட நாம் எந்த பக்கம் நிற்கிறோம்ங்கிறத முக்கியம் நான் பார்க்கிறேன். நீங்க வந்து நீட்டுக்கோ சிஏஏக்கோ சரியான நிலைப்பாடு எடுப்பதுதான் இதை விட அது முக்கியம். இதுவும் முக்கியம், இது முக்கியத்துவம்னு நீங்க பாக்குறீங்க. ஏன்னா மக்கள் அதை தான் பாக்குறாங்க. நாங்க நம்புறோம். இப்ப நீங்க நான் ரெண்டு மணி நேரத்தில் இதற்கனவே சொல்லிட்டேன், பாஜக வந்து எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்றாங்க. ஆவணிய விட்டம், கிருத்திகா, கார்த்திகா, எல்லாத்துக்கும் பிரதோஷம் எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி பார்த்தா பாஜக மக்கள் வாக்களிச்சிருக்கலாம், இந்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்கிறான்ப்பா, எனக்கு இந்த கடவுளை பிடிச்சிருக்கு வாழ்த்து சொல்கிறேன், அந்த கடவுள் மக்கள் அதை பார்க்கறதே கிடையாது. நீ என்ன வேணாலும் வாழ்த்து சொல்லு. காவேரி சிக்கல் நீ யார் பக்கம் நிற்கிற, பிரச்சனை பற்றி பேசுறியா? காவேரி சிக்கல் யார் பக்கம் நிற்கிற நீ? பாஜக அங்கே இருக்கின்ற கர்நாடக பாஜக தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். நீங்கள் ஏற்கனவே காங்கிரஸ் நம்மளை ஏமாத்துது. நீங்கள் அவன் கொடுக்கக்கூடாது, அதுக்கும் நீங்கள் அண்ணாமலையோ மற்றவங்களும் பேச மாட்டேங்கிறீங்க. காங்கிரஸ் எதிர்த்து பேசுறீங்கல்ல, அங்கே இருக்கிற பாஜக ரெண்ட சொல்லி ஏன் அப்படி பேசணும்னு சொல்லி கேட்கு. நியாயத்தின் பக்கம் நிற்கிறீங்களா? இல்லையே, அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் தமிழக மக்கள் நீங்கள் வந்து மக்களின் பக்கம் நிற்கிறீங்கன்னா நீட்டுக்கு நீங்கள் எதிராக நின்றுக்கணும். அது நீங்கள் செய்யலை. மறுபடியும் நீட்டு தான் வேணும், நீட்டு தான் வேணும் நீங்கள் அப்படி தொங்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது அதுதான் முக்கியம் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் அதற்காக இதெல்லாம் சொல்லவே வேண்டாமல் நிச்சயமாக சொல்லுவாங்க. அடுத்தடுத்த ஆண்டுகளில் வரக்கூடிய ஆண்டுகள் சொல்லலாம், தீபாவளிக்கான வாழ்த்துகள் சொல்லலாம். இந்த நம்பிக்கைகளுக்கு எதிரானவர்கள் நிச்சயமாக கிடையாது. இதெல்லாமே நடக்கும். குறிப்பாக அவரோட அறிக்கையில் ரொம்ப கிளீனாக சில வார்த்தைகள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க, நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும்போது கடைசி அறிக்கையில் தமிழ்நாட்டின் மகனாக, உங்களுடைய மண்ணின் மகனாக அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அவர் பயன்படுத்தி இருந்தார். ஆனால் துவக்கத்தில் அவருடைய அறிக்கையெல்லாம் வரும்போது சாதி, மதம், மொழி, இனம், பிறந்த இடம், பாலினம் இதெல்லாம் வச்சு வேறுபாடெல்லாம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குன்ற மாதிரி பேசியிருந்தீங்க. ஆனால் மண்ணின் மகன் சொல்ல வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறதுனுக்காக கேட்குறேன். முதல்ல இவர் வந்து ஒரு சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட தலைவராகனா நிச்சயமாக எல்லாருமே பார்வை என்பது ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராக தான் இருக்காரு. அது ஒரு சினிமா ஒரு மிக முக்கியமான காரணம். எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய குளோபல் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, குளோபல் பிராண்டாக இருக்காரு. இவர் இந்த மதத்திற்கு சொந்தக்காரர், இந்த ஜாதிக்கு சொந்தக்காரர், அதெல்லாம் உடச்சி வந்துட்டார் அப்படிங்கிறதான் பார்க்கும். இன்னைக்கு அதே நேரத்தில் நம்ம யாருக்காக நிற்கிறோம்? நீங்கள் திராவிடம் பற்றிலாம் பேசும்பொழுது நம்ம வந்து இந்த திராவிட நிலப்பரப்பிற்காக நிற்கிறோமா, இல்லை தமிழக மக்களின் நிலப்பரப்பிற்காக நிற்கிறோமா? நிச்சயமாக தமிழக மக்களின் உரிமைகளுக்காக தான் நிற்கின்றோம். அந்த ஒரு இடத்திலிருந்து ஒரு தமிழராக நான் வந்து உங்களிடம் கேட்கின்றேன், நீங்கள் எல்லாரும் இந்த மாநாட்டிற்கு வாங்க, எனக்கு வந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வரார். அதில் அதை தாண்டி பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு தமிழராக தமிழக மக்களுக்காக நான் என்றும் நிற்பேன், தொடர்ச்சியாக களமாட போகிறேன். நீங்கள் முதல் அறிக்கையிலே பார்த்துருக்கலாம், எங்கள் முன்னோர்களிடமிருந்து பாடத்தங்களை கற்றுக்கொண்டு தான் நான் வருகிறேன். சினிமா எனக்கு ஒரு மாற்றுத் தொழிலும் அல்ல, சினிமா எனக்கு ஒரு பொழுதுபோக்கும் அல்ல. இந்த தெளிவோடு தான் வரார். நான் வந்து ஏதோ ஒரு எனக்கு வேற வேலை இல்லை, நான் அதுக்காக வரேன். இல்லை தெளிவாக இருக்காரு, பார்ட் டைம் பொலிட்டிஷியன் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் முழு நேரமாக மக்களுக்காக நான் வரணும், நான் வந்து தொடர்ச்சியாக இங்கே இருக்கணும்னு சொல்லி பார்க்குறேன். நீங்கள் முன்னோர்களது பாடம் கற்றுக்கொண்டு ஒரு நீண்ட கால செயல்திட்டத்தோடு நான் வருகிறேன் என்று சொல்லும்பொழுது ஒரு குறுகிய கால நோக்கம் இல்லை வந்து ஒரு இந்த உடனே சிஎம் ஆகணும், இல்லை வந்து இந்த ஆட்சியதாரம் நிச்சயமாக வேண்டும், ஆனால் அதுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலோட தான் நான் வருகிறார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற கலை யதார்த்தம் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது திமுக ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுக, அப்புறம் மற்ற கட்சிகள் எல்லாம் நீங்கள் உட்பட வந்து எல்லாருமே தனித்தனியாக நிற்கிறீங்க. 26 பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் திறனாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லும்போது திமுக அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, அந்த கூட்டணியிலிருந்து பிளவு ஏற்பட்டால் மட்டும்தான் வேறு எதுவும் மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படி இல்லாத போது டிஎம்கே வந்து ஃபுல் ஸ்வீப்பே கூட அடிப்பாங்க, இப்போ விஜய் அவர்கள் நினைச்சாலுமே கூட ஒரு 10% மேலே தாண்ட முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களையும் பார்வையில முன்வைக்கிறாங்கல்ல, உங்க கட்சி எப்படி பாக்குறீங்க, எப்படி உள்வாங்குறீங்க? இல்லைங்க, அதாவது எல்லா கட்சிக்கும் ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கான்னா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த பெர்சன்டேஜ் வந்து முன்ன பின்ன மாறலாம். நீங்க வந்து திமுக இவ்வளவு பெர்சன்டேஜ், அதிமுக இவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் எங்களுடைய மெம்பர்ஷிப்போட கவுண்ட் வச்சு சொன்னா எங்களுக்கும் ஒரு கோர் ஓட் பேங்க், நான் ப்ரூவன் கிடையாது, அன்ப்ரூவன் தான், ஆனா ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கு நான் பாக்குறேன். அதை தாண்டி இந்த இந்த கணக்கில் எப்பவுமே 1+1 2 ஆயிடுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1+1 0 கூட. நீங்கள் 2011 திமுக எதிர்கட்சி கூட கிடையாது, விஜயகாந்த் தான் எதிர்கட்சி தலைவராக. அந்த அன்னைக்கு அந்த கூட்டணியில் பாமக இருந்தாங்க, விசிக்கு இருந்தாங்க, இந்த கூட்டணி திமுக கட்டின கூட்டணி இருந்தாங்க, ஆனால் முரணான கூட்டணியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அது அதையே ஒரு தவிர்த்ததுக்கு காரணம் இருந்தது. நீங்கள் சமீபத்திய உதாரணம் வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டெபாசிட் காலியானது திமுக இருக்குது, அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி வர்றாங்க. அதனால் தேர்தல் கணக்குகளில் இது அப்படியே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சிலவர் கேட்கும்பொழுது நீங்கள் வேலை செய்கிறதே இல்லை வந்து நீங்கள் எதிர்பார்க்கிறதே இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் மட்டும்தான்,
நீங்கள் வேலை பார்க்குறது ஒரு 50% எப்படி இன்டாக்டாக இருக்குது, 50% இல்லை, இதுவும் உடையும் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போது ஒன்றும் இல்லை, நாட் ஒன்லி ஆன்டி டிஎம்கே ப்ரோடிஎம், நீங்கள் சொல்கிற இல்லையா, நீங்கள் இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், ரஜினிகாந்த் அவர்களே வந்து உதயநிதி அந்த விழாவில் போயிட்டு உதயநிதிக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறார், அதெல்லாம் ஏன் நடக்குது? இல்லை வந்து இளைஞர்களுக்கான, நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, புதுமைப்பெண் திட்டம் நடந்துச்சு, தமிழ் புதல்வன் திட்டம் வர வேண்டிய காரணம் என்னவா இருக்குது? தேவை யாருமே கேட்கலையே. பெண்களுக்காக நாங்கள் முதல்ல என்ன சொன்னாங்க, மகளிர் உரிமை தொகை மட்டும்தானே சொல்லியிருந்தாங்க. இந்த புதுமைப்பெண் திட்டமோ இல்லை வந்து தமிழ் புதல்வன் திட்டமோ வர வேண்டிய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இளைஞர்கள் யார் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பார்வை அவர்களுக்கு கிடைத்து விட்டது. ஓகே, இதுதான் முக்கியமான காரணம். அப்போது நீங்கள் நகர்றாங்கன்னா அவங்க நகராமல் பிடிச்சு வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து நிறைய இன்றைக்கி திராவிட வகுப்புகள் எடுக்கிறாங்க, அவங்களுக்கான போட்டிகள் நடத்துகிறாங்க, பள்ளிக்கூடங்களை போட்டி, ஆமாம், ஸ்போர்ட்ஸில் வந்து முதலமைச்சர் கோப்பைகள் நடத்துகிறாங்க, இளைஞர்களை குறிவைக்கின்ற நிறைய விஷயங்கள் நடக்குது. அது ஆரோக்கியமான விஷயங்களா இல்லைங்கிறது வேறு டிபேட். ஆனால் இது எல்லாமே எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் பக்கம் எங்கள் பக்கம் போய்விடக்கூடாது, அப்போ அதை நகர் அதை தடுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வேலையை செஞ்சுட்டுருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி இப்போ எங்களோட உறுப்பினர் சேர்க்கையில் அதிகமான ஏஜ் குரூப் யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக சொல்லும் இந்த ஏஜ் குரூப் தான், அது வந்து யங்ஸ்டர்ஸ் தான் கண்டிப்பாக இருக்குது. அப்போ அதை தடுப்பதற்கான வேலைகளை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள், அந்த வேலைகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். இதில் இவங்கெல்லாம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களித்திருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பான்மையாக இந்த இந்தியா கூட்டணி கூட வாக்களித்திருக்கலாம், நீங்கள் அதிமுக கொஞ்சம் பேர் வாக்களித்திருக்கலாம், நாம் தமிழருக்கு வாக்களித்திருக்கலாம், பாஜக வாக்களித்திருக்கலாம், ஆனால் இவர்கள் எல்லோருமே இவர் வந்த பிறகு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களிப்பார்கள். இப்போ நான் நிறைய வீட்டில் பேசுகிறேன், எல்லாம் சொல்கிறேன், எல்லார் வீட்லேயும் அவங்க ஆள் ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் இருக்கான், வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கும். அவன் வந்து ஆனால் எங்களுக்கு என்ன பயமாக இருக்குன்னா, அவன் அப்பா அம்மாவே அடிச்சு இப்படியே உங்களுக்கு ஓட்டு போட வச்சுருவோம் போல இருக்கு. சில பேர் ஜாலியாக சொல்லாமல் சொல்கிறாங்க, இல்லை இயல்பாகவே பெண்கள் மத்தியில் ஓட்டு. இப்போ எங்கள் வீட்டில் உதாரணம் சொல்கிறேனே, என்னுடைய அம்மா வயதில் இருப்பவர்கள், அம்மா அத்தை எல்லாரும் அவங்களும் நான் ஒரு தான் ஓட்டு போடுவேன், என்னோட மனைவி வயதில் இருப்பவர்கள் அவங்களும் ஓட்டு போடுவேன், எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் இருக்க அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன், இப்படி சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரேஷன் வித்தியாசம் இல்லாமல் பெண்கள் மத்தியில் அதிகமான ஓட்டு இருக்கு சொல்லு. ஆனால் இன்னும் சொல்ல போனால் சொல்லிய விஷயங்கள் ரொம்ப சிற்சில விஷயங்கள் நானே சொல்கிறேன். இப்போ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கல, ஆமாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கல. இப்போ கொள்கை பிரகடனம்லாம் வரும் பொழுது ஓகே, நமக்கான விஷயத்தை இவர் பேசுகிறார் என்று நம்பும் பொழுது இதெல்லாமே அப்படியே ரெட்டிப்பாகும், மூன்று மடங்காக மாறும், அதுதான் எங்களுக்கான வாக்கு வங்கியாக உயரும். அப்போ அந்த நேரத்தில் இந்த வாக்கு இன்னும் சொல்ல போனால், நாங்கள் எங்களோட இலக்கான 2 கோடியாக நான் உண்மையிலே அத்தன்டிக்காக இருந்துச்சுன்னா, நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸ், நாங்கள் யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோரும் எங்களை தேடி வருவார்கள், அவர்களுக்கே புரிந்துவிடும் ஓகே இது வந்து இதுதான் வந்து ஆளப்போகின்ற கட்சி அப்படிங்கிறது அவர்களுக்கு முடியும். நீங்கள் சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன், என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற முடியுது. ஏன்னா நாங்கள் வந்து இவ்வளவு விஷயங்களை எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது நாங்கள் பிரைமரியாக இருப்போம் நீங்கள் சொல்கிறீங்க, பட் அட் லாஸ்ட் வந்து எலெக்ஷன் வந்து எல்லாமே நம்பர் நியூமரிக்கல் கேம் தான் கடைசியில். அப்படி இருக்கும்போது ஒரு முன்கூட்டியே ஒரு அலையன்ஸை கிரியேட் பண்ணி அப்படி போகும்போது தான் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். தனிச்சு நிற்கும்போது அது திமுகவுக்கு தான் சாதகமாக போகுன்ற விமர்சனம் அல்லது ஒரு பார்வையை நீங்கள் உதாசீனப்படுத்த முடியுமா இலகுவா? இல்லைங்க, நீங்கள் எலக்ட்ரல் அலையன்ஸ் பற்றி இப்போ நம்ம ஏன் பேசணும்னு கேட்குறேன் நீங்கள், ஏன்னா இப்போ முடிவாகலன்றீங்க. ஆமாம், நான் சொல்கிறேன், நீங்கள் கொள்கை ரீதியாக சில இடங்களில் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது நடக்கப்போமா தெரியாது, நாங்களும் அதிமுகவும் சேர்ந்து நிற்கலாம், ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நோக்கி பேசுகிறதுனால நாங்களும் நாம் தமிழர் கூட சேர்ந்து நிற்கலாம், ஆனால் எலக்ட்ரல் அலையன்ஸுக்கு இன்னைக்கு அதற்கான காலம் கடிந்து விட்டதான இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஓகே ஓகே, இன்னொன்று சொல்கிறேன், இன்னொரு சொல்கிறேன், நாங்களே இன்னும் வேலை செஞ்சு நாங்கள் அந்த இடத்துக்கு நகரலன்னு சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு எதை நம்பி எங்களை வர்றீங்க? ஓகே, உங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் டேட்டா தெரியுது, கட்டமைப்பு தெரியுது, அதெல்லாம் ஓகே, ஆனால் எங்களுடைய கட்சியில் இருப்பவர்கள் எவ்வளோ வலிமையாக இருப்பார்கள் அப்படின்னு நீங்கள் பாருங்கள், நாங்கள் எதை பற்றி பேச போகிறோங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். அதற்கு பிறகு நீங்கள் எலக்ட்ரல் அலையன்ஸை நோக்கி ஒரு தலைவர் என்ன சொல்கிறாரு, நம்ம வேலை செய்வோம், முதல்ல இந்த வேலை செஞ்சுட்டு 2 வருடம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது, 2026 பேச வேண்டியது இப்பயே நம்ம பேசணும். நீங்கள் ஒரு வாழ்த்து செய்தி வந்து நான் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக ஒரு வாழ்த்து சொல்கிறார் அப்படின்னா, உடனடியாக இது கூட்டணி கணக்கா, இல்லை வந்து திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு நம்ம வந்து உங்கள் அங்கீகாரத்திற்கு நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம் என்றால் இது ஒரு கூட்டணி கணக்கானு எல்லாரும் பேசுகிறாங்க. இல்லை, ஓகே, செல்லப்பிறந்தகையை சொல்லும் போது அவர் சொல்கிறார், ஆமாம் இது நல்ல விஷயம் தான், பெரியார் நீங்கள் போயிட்டு நல்ல விஷயம், உடனே கூட்டணி கணக்கான இல்லை, இது நடந்து கொண்டே தான் இருக்கும், ஆனால் ஊடகத்திலையும் நடந்துகிட்டே இருக்கும், பொதுமக்கள்கிட்ட ஒரு பார்வை இருக்கும், கடத்த முடியும், நீங்கள் இயல்பாகவே அந்த ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் தலைவர்களிடம் எங்களிடம் சொல்லியுள்ளது, வேலை செய்யுங்க, பிரைமரி ஃபோர்ஸை எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்க, இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸை நாங்கள் பார்த்துக்கிறேன், தேர்தல் அரசியல் குறித்து எங்கள்கிட்ட விட்டுருங்க, நாங்கள் ஜனநாயகபூர்வமாக அந்த முடிவை நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறத. எலெக்ஷன் நெருங்கும் போது இன்னொரு பார்வையும் இருக்குது, அதை நான் வெளிப்படையாக கேட்கலாம்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களுடைய இந்த என்ட்ரி அப்படிங்கிறது வந்து இந்த அதிகாரத்தை நோக்கிய பயணம் தான், ஏன்னா அவர் சொல்லிட்டு 26 ஆட்சியை பிடிக்கணும்னா அதுக்கு என்னவோ நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திமுகவுடைய முகமாக அடையாளமாக அடுத்த கட்ட ஒரு வாரிசாக அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான், அவர் தான் வந்து அடுத்த முகமாக அன்றைக்கி அடையாளமாக மாறி நிற்கிறாரு. ஸோ உதய் விசஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு போக்கை வந்து கொண்டு வரணும் தமிழ்நாட்டு அரசியலில் அப்படிங்கிற ஒரு நோக்கம் விஜய்க்கு இருப்பதாக சொல்கிறாங்களே, அது உண்மையா?
இல்லைங்க. இதற்கு சரியான பதில் வந்து எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் முதலமைச்சரா? ஆமாம், அவர் சிஎம் ரேஸ் வந்து நான் விலகிறேன், என் பையனை நான் கொண்டு வர்றேன், எங்கள் அப்பா இதை செய்ய மறுத்துட்டாரு, நான் என் பையனுக்கு இப்போயே விட்டு கொடுக்குறேன் அவர் சொன்னாருன்னா இந்த கேள்விக்கு நாங்களும் பதில் சொல்லுவோம். நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? அடுத்த வாரிசாக நீங்கள் இப்போ துணை முதலமைச்சர் ஆக போகிறாருன்னு சொல்லி செய்திகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்ததில் 26ல் சிஎம் ஃபேஸை நான் தான் நான் வந்து ஒதுங்குறேன் அப்படின்னு அவர் சொல்லணும். அப்படி சொன்னா உதயம் சார் விஜயன்றீங்க. ஆமா, அப்படிதானே, அதுதானே முடியும். எங்கள்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கின்ற ஒரே சிஎம் வேட்பாளர், முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான். அதுல எந்த மாற்றம் கருத்தும் இல்ல. அதிகாரத்தை நோக்கி நாங்கள் வரணும். நீங்க வந்து அதிகாரத்தை நோக்கி வந்தாதான் நாங்க நினைக்கின்ற மாற்றங்களை செய்ய முடியும். அதான் நாங்க தெளிவா தான் இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற கேம்ப்ல அவங்க தான் சொல்லணும். அவங்க சொன்னாங்கன்னா ஆமா, நீங்க கேட்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு சூழல் மாறலாம். இன்னைக்கு வந்து ஒரு நெரேட்டிவ் அந்த மாதிரி, அந்த வயது ஒத்து, அதே மாதிரி இவரும் அதெல்லாம் சொல்லி சொல்றாங்க. பட் அதற்கு பதில் உண்மையிலே முதலமைச்சர் தான் சொல்லணும். முதலமைச்சர் சொல்லணும். முதலமைச்சர் கையில வந்து பால கொடுத்துட்டீங்க. நிறைவா ஒரு கேள்வி, இந்த மாநாட்டில் பல முக்கியமான தலைவர்கள் வந்து ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது, அயல் மாநிலத்தை சேர்ந்த தலைவர்களும் வந்து இடம்பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏதேனும் ரகசியம் இருக்குதா மாநாட்டை பற்றிய சில தகவல்களை சொல்ல முடியுமா? இல்ல, மாநாட்டில் நடக்க போவது எனக்கு தெரிந்த வரையில் கொடிக்கான விளக்கம், கொள்கை பிரகடனம், சில மாவட்ட தலைவர்கள் யாரேனும், முக்கியமான மாவட்ட தலைவர்கள் யாரும் பேசலாம், பொதுச்செயலாளர் அவங்க பேசுவாங்க, கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் அவங்கெல்லாம் பேசுவாங்க, மிக முக்கியமாக தலைவர் பேசுவார். அவருடைய ஸ்பீச்சுக்காக தான் எல்லாருமே காத்துட்ருக்காங்க. எதை எதை பேச போகின்றோம், கொள்கை பிரகடனத்தில் என்னென்னலாம் இருக்க போகிறீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக ஆய்வுக்கு உட்படுத்த போகிறீங்க, எல்லாத்தையும் கேள்வி எழுப்ப போகிறீங்க, விமர்சன பார்வை வைக்க போகிறீங்க, அதெல்லாம் இருக்க போகின்றது. அதுதான் மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. எவ்வளோ லட்சக்கணக்கான தோழர்கள் இதை பார்க்க வருகிறார்கள் அப்படிங்கிறதா இருக்குது. வேறு மாநில தலைவர்கள் குறித்து எங்களுக்கு இது வரைக்கும் செய்தி இல்லை. ஓகே, இவங்க வரேன், சில ஊடகங்களில் வந்து ராகுல் காந்தி கூட வருவாரன்னு செய்தியெல்லாம் வெளியானது, வேறு சில மாநிலத்தின் முதலமைச்சர்லாம் வருவாங்க செய்தியெல்லாம் வந்தது. எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அந்த மாதிரி எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இந்த மாநாடு என்பது தமிழக வெற்றிக் கழகம் இந்த அரசியல் களத்தில் என்ன முன்வைக்கப் போகின்றது அப்படின்னு கேள்விக்கான ஒரு பதிலாக இந்த மாநாடு இருக்கும். நிச்சயமா உங்களுடைய கட்சியினுடைய பயணிகள், உங்களுடைய களப்பணிகள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மிஸ்ஸா, நன்றி, வணக்கம்.